started. ஓகே அம்மா, குட் மார்னிங். ஸோ என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சயின்ஸ் புக்ல 18வது லெசன் பிசிக்கலின் அமைப்பு. ஓகேயா, சயின்ஸ் புக்ல 18வது லெசன் பிசிக்கலின் அமைப்பு. ஸோ போன கிளாஸ்ல என்னென்ன டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தாவர பிசிக்கல்னா என்ன, அதில் பிசிக்கல்னா என்ன, அப்படின்னு தாவர பிசிக்கல்னா என்ன, அதற்கான வகைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேயா, ஸோ இப்போ உனக்கு டிஸ்பிளேல ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். ஸோ இது உனக்கு ஒரு ஒரு ஐடியாக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிக்சர் தான். ஸோ உனக்கு இந்த பிக்சரோட லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க இருக்கா. ஸோ இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் சைட்ல வந்து பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டோட க்ரோத் ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஜெர்மினேட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட விதையில இருந்து அது முளைச்சு வந்துட்டு இருக்கு. ஒரு கம்பேரிசனுக்காக தான் இந்த பிக்சரை நான் படுத்திருக்கேன். இப்போ இந்த பில்டிங் வந்து கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செங்கல். ஓகேயா, நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை என்ன சொல்றோம், செங்கல் சொல்றோமா? அப்ப எப்படி நம்ம செங்கல் சொல்றோமோ அதே மாதிரி ரைட் சைட்ல ஒரு தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுட்ட வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையணும், அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இங்க இந்த தாவரத்துக்கான அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல். ஓகேயா, அடுத்தது அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல் அப்படின்னு சொல்லிட்டோம், இதற்கு செல் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த செங்கல் மட்டும் தனிப்பட்ட முறையில இருக்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய கட்டடத்தை நம்மளால எழுப்ப முடியுமா? ஸோ கண்டிப்பா முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பல செங்கல் கற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கை நம்மளால கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் ஒரு செல்லா இருந்தது மட்டும் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான அமைப்பை வந்து நம்மளால உணர முடியாது, பார்க்க முடியாது. ஸோ அப்ப அந்த பல செல்களினுடைய கூட்டமைப்பு அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தேவை. அந்த பல செல்களினுடைய கூட்டமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திசுக்கள் அப்படின்றோம். ஓகேயா, ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு பில்டிங்கையும் ஒரு பிளான்ஸையும் எப்படி கம்பேர் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த பிக்சரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்தது. ஓகேயா, ஸோ அங்க கட்டிடத்துல அடிப்படை அளவு என்ன சொல்றோம், செங்கற்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு உயிருள்ள தாவரமோ விலங்கினமோ அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல். ஓகேயா, இந்த செல்களினுடைய கூட்டமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பலவிதமான திசுக்கள் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பெல்லாம் ஒன்று போல இருக்கு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டும் செய்யும். ஓகேயா, இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்ட்ரக்சர் வேற வேறையா இருக்கும், அமைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கும், ஆனா அது செயல்படுத்தக்கூடிய பணி அப்படின்றது சில இடங்கள்ல ஒண்ணு போல இருக்கும். ஓகேயா, ஸோ அப்ப இதற்கான வகைகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா அந்த தாவர திசுக்கள்ல வந்து பார்த்திருந்தோம், ஆக்கு திசு நிலையான திசுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த ஆக்கு திசு நிலைத்த திசுக்கான வேறுபாடு இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் வச்சிருந்ததுனாலதான் அதை இந்த டைம்ல பண்ணிருக்கேன். சோ ஆக்கு திசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திசுக்கள் மேலும் 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 பக்குப்படைந்து அடுத்தடுத்த லெவல் அதனுடைய வளர்ச்சியை கொண்டு செலுத்திட்டே இருக்கும். சோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் வந்து என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா ஆக்கு திசு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிலைத்த திசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு பகுப்படைகிறதுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்த உடனே அது அப்படியே என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் என்ன அப்படின்னா நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இதற்கான வேறுபாடு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஆக்கு திசு அளவை சிறியவை, சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதா இருக்கும், கோள அல்லது பல்கோண வடிவத்துல இருக்கும். நிலைத்த திசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய செல்களா இருக்கும், ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கு திசுக்களினுடைய மாற்று வடிவத்துலதான் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலைத்த திசுக்கள் இருக்கு. ஸோ அப்ப அதுல இருந்து இது ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிதானதா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆக்கு திசுக்கள்ல வந்து பார்த்தா அப்படின்னா சைட்டோபிளாசம் ரொம்ப அடர்த்தியோட இருக்கும், நிறைய சைட்டோபிளாசம் இருக்கு, அதைத்தான் இங்க அடர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிடங்களே இங்க கிடையாது. ஆனா நிலைத்த திசுக்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லோட மையத்துல பெரிய வெற்றிடங்கள் இருக்கு
அப்படின்ட்டாங்க. ஸோ ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்கள் வித்தியாசம் நீ கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கா தம்பி. அடுத்தது ஆக்கு திசுக்களுடைய செல்களுக்கு இடையே இடைவெளி இல்லை. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கைமாவா இருக்கட்டும், கோலன் கைமாவா இருக்கட்டும், மேக்சிமம் அந்த செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானதா இருக்கும். இடைவெளியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா நிலைத்த திசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவெளி அதிகமா இருக்கு. ஓகேயா? அடுத்தது செல் சுவர் மெல்லிய மற்றும் நெகிழும் தன்மை உடையது. இது நான் பாடம் நடத்தும் போதே சொன்னேன், செல் சுவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா இருந்தா மட்டும்தான் இந்த செல் சுவர் பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்கள் உருவாகும். ஆனா அதே இது நிலைத்த திசுல பாத்தீங்கன்னா செல் சுவர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடித்ததா இருக்கும். அடுத்ததோ இதனுடைய நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் அப்படின்றது எங்க இருக்கும், ஒரு செல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லோட மையப்பகுதியில நியூக்ளியஸ் இருக்குமா? ஸோ நியூக்ளியஸ் வந்து இங்க பெரியதா இருக்கு, இங்க நியூக்ளியஸே இல்லை அப்படின்ட்டாங்க. அடுத்தது செல்கள் தொடர்ந்து வளரும் மற்றும் பகுப்படையும் அப்படின்ட்டாங்க. ஆக்கு திசுக்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேலையே என்ன, ஒரு செல் வந்து ரெண்டு செல்லா பகுப்படையணும், ரெண்டு நாளா பகுப்படையும். ஓகேயா? ஆனா நிலைத்த திசுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பகுப்படைவு கிடையாது. ஓகே. அடுத்தது இந்த ஆக்கு திசுக்கள் எங்க இருக்கு அந்த கான்செப்டையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தாவரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த தாவரத்தினுடைய நுனிப்பகுதியில, அந்த தண்டோட நுனிப்பகுதியில இருக்கும். அதே மாதிரி வேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேரோட நுனிப்பகுதியிலையும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்கு திசுக்கள் இருக்கும். ஸோ இவை தாவர உடலுக்கு உறுதியையும் நெகிழ்ச்சி தன்மையையும் அளிக்கின்றன. ஆனா நிலைத்த திசு எதை மட்டும்தான் கொடுக்குது, உறுதியை மட்டும்தான் இது கொடுக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஆக்கு திசுக்களுக்கும் நிலைத்த திசுக்களுக்கும் முக்கியமான வேறுபாடுகள், எத்தனை வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க, டோட்டலா ஒரு ஏழு வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. நீ பிறந்ததே இதுல ஒரு அஞ்சு டிஃபரன்ஸ் ஆவது சர்வ் பண்ணி வச்சுக்கோ. ஓகேயா? ஒரு அஞ்சு டிஃபரன்ஸ் ஆவது சர்வ் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் சைலம் ஃப்ளோயும் வேறுபாடு. இது பாடம் நடக்கும் போதே இதுக்கான வேறுபாடுகளையும் நான் சேர்த்துதான்டா தம்பி சொன்னேன். இது ஜஸ்ட் நான் எப்போதுமே நான் ரீட் பண்ணத்தான் போறேன், ஏன்னா இது அன்னைக்கு முந்தானம் கிளாஸ் எடுக்கும் போதே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேயா? ஸோ சைலத்தினுடைய முக்கியமான பணி என்ன, உணவு மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. ஓகேயா? எதை மட்டும் கடத்துது, உணவுப் பொருட்களை கடத்துது, கனிமங்களை கடத்துது அப்படின்னாச்சு. ஸோ ஃப்ளோயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிம கரைப்பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துகின்றன அப்படின்ட்டோம். அடுத்தது சைலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது என்ன பண்ணுது, தண்டு பகுதி இருக்கு வேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ள பூமியில இருக்கக்கூடிய அந்த நீரை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைலம் மேல் நோக்கி கடத்துது. ஓகே? அப்ப மேல் நோக்கி கடத்த மட்டும்தான் இந்த வேலையை செய்யுது. ஸோ அதனால ஒரே திசையில நடக்குது. ஆனா ஃப்ளோயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரித்த உணவை விலையில வச்சுட்டு மீத உணவை என்ன பண்ணுது அப்படின்னா வேருக்கு கடத்துது, இல்ல வேர்ல இருக்கக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா இலைகளுக்கும் கடத்தப்படும். ஸோ அப்ப ஃப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் இது டபுள் வே, ஆனா சைலத்தை பொறுத்த வரைக்கும் அது சிங்கிள் வே மட்டும்தான். ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட மைண்ட்ல வச்சுக்கோ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. ஓகேயா? சைலத்துல இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பொருள் இருக்கு. அதுல முக்கியமா ட்ரக்கீடு சைல குழாய்களும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நீரை வந்து கடத்துது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஃப்ளோயும் எதை மட்டும்தான் கடத்துது, எதன் வழியா மட்டும்தான் கடத்துது அப்படின்னா சல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகிறது. எப்படி நார்மலா நம்ம வீட்டுல சல்லடையெல்லாம் அந்த கண்ணு இருக்கும் பாத்தியா, குட்டி குட்டியா அந்த இதுக்கு இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது எப்படி ஃபில்டர் பண்ணுதோ அதே மாதிரிதான் ஃப்ளோயத்துல இது மாதிரியான சல்லடை குழாய்கள் இருக்கும், அது வழியா தான் உணவு பொருள் கடத்தப்படுது. ஓகேயா? ஸோ அப்ப சைலம் அப்படின்றது சைல குழாய்கள், ரக்கீடுகள், சைலம் பேரன் கைமா, சைலம் மார்களால் ஆனவை. அதே மாதிரி ஃப்ளோயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துணை செல்கள், பேரன் கைமா, சல்லடை கூறுகள் மற்றும் ஃப்ளோயம் மார்களால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள நாலு பகுதி பொருள், அதுல உள்ள நாலு பகுதி பொருள் என்னென்ன அப்படின்றத இதுல டினோட் பண்ணிருக்காங்க. ஓகேயா? ஸோ சைலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எதை கிடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மற்றும் நீர் மற்றும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அது கடத்திட்டு இருக்கு. ஃப்ளோயம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இலை தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கடத்து, அது தயாரிக்கக்கூடிய ஸ்டார்ச கடத்து. ஓகேயா? ஸோ இந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோ. ரெண்டு முக்கியமான வேறுபாடுகளை இப்ப இதுல நம்ம பார்த்திருக்கோம். எந்தெந்த இதுக்கு பார்த்திருக்கோம், சைலன்ட் ஃப்ளோயத்துக்கான வேறுபாடு பார்த்திருக்கிறோம்,
ஓகேயா ஸ்டைலும் ஃப்ளோயஸுக்கான வேறுபாடு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கத்துக்கு நிலைத்தத்துக்களுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேயா இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்ததுக்கான ஒரு டிஃபரன்சியேஷன் தான் இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்பதான் அடுத்த என்ட்ரியே நமக்கு ஆரம்பிக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்கு பூச்சிகள். இப்ப போன கிளாஸ் வரைக்கும் என்ன பாத்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர பூச்சிகள் பார்த்தோமா. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா விலங்கு பூச்சிகள். இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இந்த சமூக விலங்கு, மனிதன்றது வந்து யாரும் சமூக விலங்கு தானே. அப்ப மனிதனும் மற்ற விலங்குகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சிகளினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஓகேயா அதற்குல வந்து பாத்தோம்னா என்ன மாதிரியான வகைகள் இருக்கு அப்படின்றதா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேயா அப்ப திசுக்கள் அப்படின்றதுக்கு என்ன திசுக்களை பத்தி படிச்சுட்டு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திசுவியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா இப்ப திசுக்களை பத்தி நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலா திசுக்கள் அப்படின்றது என்னது, ஒன்று அல்லது பல வகையான தனிச்சிறப்புடைய செல்கள் அதன் வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களின் மூலம் ஒன்றோடு ஒன்று இணைந்து திசுவை உருவாக்குகின்றன. இப்ப கடல் பஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த கடல் பஞ்சுல வந்து பாத்தோம்னா செல் எப்படி இருக்கும் அப்படின்னா தனிப்பட்ட நிலையிலதான் இருக்கும். செல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா திசுக்களுக்கான அமைப்பே கிடையாது. அப்ப திசுக்கள் அப்படின்றது எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல் இன்னொரு செல்லோட என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும். இங்க வந்து பார்த்தா அப்படின்னா செல்கள் எல்லாம் எப்படி இருக்கு, தனிப்பட்ட நிலையில இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் அந்த பைண்டிங் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேஷனே இல்லை. இந்த மாதிரி பைண்ட் ஆகும். இந்த பைண்டிங் தான் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா டோட்டலா இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா சோ அப்ப திசுக்களை பற்றிய படிப்புக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க தமிழ்ல சொல்றதா இருந்தா திசுவியல், இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தோம்னா ஹிஸ்டாலஜி. ஓகேயா திசுக்களை பத்தி படிக்கிறதுக்கு திசுவியல். தனிப்பட்ட முறையில செல்ல பத்தி மட்டும் படிக்கிறதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லியல், செல் பயாலஜி. ஓகேயா செல்களை பற்றிய என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு, உட்கூறுகள் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செல்லியல். டோட்டலா திசுக்களை பத்தி படிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சோ. அப்ப இந்த விலங்கு திசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு வகை இருக்கு. ஓகேயா திசுக்கள்ல டோட்டலா எத்தனை வகைகள் இருக்கு, ஒரு நாலு வகை இருக்கு. அந்த நாலு வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீ பிக்சர்ல பாத்துட்டு இருக்கிறதுதான். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா எபிதீலியம் இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா எபிதீலிய திசு, தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இணைப்பு திசு, தேர்டு தசை திசு, ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு திசு. ஓகேயா சோ விலங்கு திசுக்களை டோட்டலா நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பிரிவுக்கு கீழே கொண்டு வரும். இந்த நாலு பிரிவுமே எதை பேஸ் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது என்ன மாதிரியான செயல்பாடுகளை பண்ணுது அப்படின்றத பொறுத்து இந்த நாலு பிரிவுகள் கொண்டு வந்து. ஓகேயா சோ இந்த நாளையும் சர்வ் பண்ணிக்கும் எபிதீலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா நரம்பு திசு. ஓகேயா சோ இப்ப இதுக்கான விளக்கம் இது ஜஸ்ட் நம்ம பிக்சரா பாக்குறத விட இது ரிலேட்டடா ஒரு வீடியோவையும் பார்த்துட்டே வரக்கூடிய டைம் கான்செப்ட் வந்து நம்ம ஈஸியா இருக்கும். இப்போ என்னன்றத கவனிச்சுட்டே தான் விலங்கு திசுக்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிதீலிய திசுக்கள். சோ எபிதீலியம் அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்மளுடைய உடம்பின் மேற்புற தோல் இருக்கு பாத்தியா, நம்ம உடம்போட மேல் தோலா இருந்தாலும் சரி இல்ல எந்த உறுப்புகளினுடைய மேல் தோலா இருந்தாலும் சரி இந்த தோல் அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது எதுலதான் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா
இந்த எபிட்டீலிய திசுக்களால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப பாக்குற நீங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல்புற சூழல் இருக்கக்கூடிய கற்றைகள் எல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. சோ செல்லியல்னா என்ன, திசுவியல்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப முழுக்க முழுக்க தமிழ் வழியில் அறிவியல் கருத்துக்களை எளிதாக கொண்டு சேர்த்து இது அனைத்தையும் ஒரே மாதிரியாக கொண்ட தொகுப்பாக இருக்கிற திசுவினுடைய அமைப்புக்கு தான் எளிய திசுக்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அதே சமயம் எளிய திசு அப்படின்னா அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திசுக்களினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒண்ணு போல ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸ்ட்ரக்சர் மட்டும் ஒண்ணு போல இருந்து இது கிடையாது, அதனுடைய செயல்பாடும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பணியை செய்தது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் இந்த எளிய திசுக்கள். ஓகேயா? அப்ப எளிய திசுக்கள்னா என்னன்றத மைண்ட்ல வச்சுக்கோ. உப்பான செல்கள் அவைகளின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் வேறுபட்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பணியை ஒருங்கிணைந்து செய்யும் போது அதை கூட்டு திசுக்கள்னு அழைக்கிறோம். விலங்கு திசுக்களை அவற்றின் நான்கு வகைகளை பற்றி நாம பார்க்கலாம். எளிய திசுக்கு என்ன விளக்கம் அப்படின்றது இப்ப நீ கவனிச்சிருக்கான். சோ கூட்டு திசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திசுக்களுடைய அமைப்பு வேற வேறையா இருக்கும், ஆனா அதனுடைய செயல்பாடு அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஒண்ணு போல இருக்கும். ஓகேயா? சோ இதுதான் எளிய திசுக்களுக்கும் கூட்டு திசுக்களுக்குமான வேறுபாடு இப்ப நம்ம பாத்துருக்கோம். ஓகேயா? சோ அப்படிப்பட்ட ஒரு எளிய திசுக்கள் வகையில தான் யார் வர்றா அப்படின்னா அந்த எபிட்தீலிய திசு வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காணொலியில நாம எபிட்தீலிய திசுக்களை பற்றி விரிவா பார்க்க போறோம். அடுத்த காணொலியில ஒன்று அல்லது பல உடலையும் சூழ்ந்து காணப்படுகிறது. செல் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமா குறைந்த செல் வெளி பொருட்களுடன் காணப்படுகிறது. எபிதிலிய செல்களை பொறுத்த வரைக்கும் செல்கள் இல்லாத தாங்கு செவ்வு மீது அமைந்து செல்கள் வந்து கிடையாது, இது மட்டும்தான் செல்கள். ஓகேயா? இதெல்லாம் எபிதீலிய செல்களா இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாங்கு சவ்வுதான் இருக்கு. இந்த சவ்வு மேலதான் யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எபிதீலிய வந்து அமைவூட்டும் பொதுவாக எபிதீலியத்தில் ரத்த நாளங்கள் இருக்கவில்லை. எபிதீலியம் அதன் கீழும் எபிதீலியத்துக்குள்ளுமே என்ன கிடையாது ரத்த நாளங்கள் கிடையாது. ஓகேயா? மேல உள்ள இந்த எபிதீலிய திசுக்கள் வந்து ரத்த நாளம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய உடல் தோல் அப்படின்றது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா எபிதீலிய திசுக்கள். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், இதயமா இருக்கட்டும், வயிற்று பகுதியா இருக்கட்டும், இறைப்பையா இருக்கட்டும், இதனுடைய மேல் தோல் புள்ளுமே எதாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த எபிதீலிய திசுக்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து அளிக்கிற இணைப்பு திசுனால பிரிக்கப்பட்டிருக்கு. எபிதீலிய திசுக்கள்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்னு எளிய எபிதீலியம், இன்னொன்னு
கூட்டு எபிதீலியம். எபிதீலிய திசுக்களின் செயல்பாடுகள். உடலின் வெளிப்பகுதியை மூடியுள்ள தோல் எபிதீலிய செல்களால் ஆனது. இந்த செல்கள் அடித்தளத்தில் உள்ள செல்களை காய்ந்து போகாமல் பார்த்துக் கொள்கிற பணியை செய்கிறது. காயம் அடையாமலும் நுண்ணுயிரிகளின் தொற்றுக்களில் இருந்தும் பாதுகாக்கும். அப்ப எபிதீலிய தொற்றுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நம்மளுடைய மேல் தோலை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணுது, ட்ரை ஆக விடாம கவர் பண்ணிக்குது. அடுத்த விஷயம், வேற எந்த நுண் கிருமிகளும் இப்ப வந்து பாத்தோம்னா அடிபட்டுருக்கு, காயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அந்த ஒரு மாதிரி கொதறி இருக்கு, இல்ல சீடி வைக்கிறது இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மேல உள்ள ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல அந்த பகுதி வழியா மற்ற நுண்கிருமிகள், அது பாக்டீரியாவோ இல்ல ஃபங்கஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நுண்கிருமிகள் உள்ள போகக்கூடிய டைம்ல அதனுடைய வேதி ஆற்றல், அதற்கு இருக்கக்கூடிய வேதி பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல பாஸ் பண்ணக்கூடிய டைம்ல தான் அந்த என்ன சொல்றது இந்த ஒரு மாதிரி ஃபீல் வைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். அப்ப அந்த மேல் தோல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அந்த தோலை உருவாக்குறதுக்கு இந்த எபிதீலிய திசுக்களும் செல்களும் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு அப்படின்றது. இவை நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்சுவதற்கு பயன்படுகிறது, கழிவு பொருட்களை நீக்கும் பணியிலும் ஈடுபடுகிறது. செயல்படுகின்றன, அவை பல்வேறு வகையான உயிரி வேதிப்பொருட்களான வியர்வை, உமிழ்நீர், கோழை மற்றும் நொதிகளை சுரக்கிறது. எளிய எபிதீலியம், இது ஒற்றை அடுக்கு செல்களால் உருவானது, உடற்குழி மற்றும் நாளங்களில் உட்பூச்சியானது. எளிய எபிதீலியமானது அட்டை எபிதீலியம், கனசதுர வடிவத்த எபிதீலியம், தூண் எபிதீலியம், குறியீழை எபிதீலியம் என்று பிரிக்கப்படுகிறது. எளிய எபிதீலியம் அப்படின்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், ஒரே மாதிரியான செல்களால் உருவாக்கப்பட்டு ஒரே மாதிரியான வேலையை மட்டும் செஞ்சுட்டுனா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் எளிய எபிதீலியம். கூட்டு எபிதீலியம் அப்படின்னு பலதரப்பட்ட திசுக்கள் வந்து அதுல இருக்கும், பட் ஆனா அது செய்யக்கூடிய வேலை அப்படின்றது ஒரே மாதிரியான வேலையா இருக்கும். இதுதான் எளிய எபிதீலியத்துக்கும் கூட்டு எபிதீலியத்துக்கும் உலகமா வேறுபடுற தம்பி, இதை கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோ. தெளிவாக தெரியக்கூடிய உக்கர்கள் இருக்குனாலும் தெரியும் உக்கர் வந்து தெளிவா இந்த இடத்துல இருக்கா. ஓகேயா, உக்கர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான உக்கர்களோட இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த செல்கள் ஒழுங்கற்ற எல்லைகளோட இருக்கும். சோ இது ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்ல இருக்கு, ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கரெக்டா அதுல வந்து டிசைன் பண்ண முடியாம இருக்கும். ஓகேயா, ஓகேயா, சோ சென்டர்ல உள்ள ஓகே மற்ற பொருட்கள் உள்ள போகுது. இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, வாய் குழிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிதீலிய செல்கள் இருக்கு. நம்ம இந்த வாயினுடைய உள்பகுதி இருக்கு பாத்தியா, அதுல குழுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிதீலிய செல்கள் இருக்கு, திசுக்கள் இருக்கும். நுகையினுடைய நாற்று பைகள், ஓகேயா, ஒரு முறையுள்ள வந்து பாத்தீங்கன்னா காற்றுப்பை இருக்குன்னு சொல்றாங்க. காற்றுப்பைகள்ல கூட பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா எபிதீலிய திசுக்கள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சிறுநீரகத்தினுடைய அன்னி சுருள் சுழல் இருக்கா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய சுருள் சுழல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிதீலிய செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரத்த நாளங்கள்ல இருக்கும், தோலோட மேல் உறையில இருக்கு, நாக்கோட மேல் பகுதி. சோ உனக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்க்க நாக்கோட மேல் பகுதியில கூட வந்து பாத்தீங்கன்னா எபிதீலிய திசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால மட்டும்தான் இதெல்லாம் வறண்டு போகாம சாயங்களே வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கக்கூடிய தன்மையோட இது. உடலை வடிவத்தை எபிதீலியம்,
இவை ஒற்று அடுக்கு கணதிரசல்களால் ஆனது மையத்தில் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாரு. அழகா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கனசதுரம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அந்த கனசதுரம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ளோஸா ஒன் பை ஒன் பக்கத்துல, இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த தட்டை எப்படின்றது பிளாட்டா இருக்கும், திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அந்த கனசதுரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கியூபிக் ஷேப் வந்து எவ்வளவு அழகா இருந்தது அப்படின்றத காமிச்சிருப்பேன். இதோட மையத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சர் இருக்கும். சரி ஓகே, இந்த மாதிரியான எபிதீலிய திசுக்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கரெக்டா உனக்கு அந்த தொண்டை பகுதியை வந்து காட்டியிருக்காங்க. இந்த தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய தைராய்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எபிதீலிய திசுக்கள் இருக்கு. அதே மாதிரி உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள், நாளமுடைய கணைய சுரப்பி, ஓகேயா, நாளமுடைய உமிழ்நீர் கணைய சுரப்பி, ஓகே, இந்த கணைய சுரப்பி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுகுடல், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய நெஃப்ரான், நம்ம சிறுநீரகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் தான் பாத்துருக்கோம். இப்ப நீங்க பாக்குறது ஒரு சிறுநீரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல மில்லியன் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நெஃப்ரான்கள் இருக்கும். இந்த நெஃப்ரான்கள் சின்ன எதாலதான் உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கனசதுர வடிவத்தை எபிதீலியத்தினாலதான் உருவாயிருக்கு, ஓகேயா. சோ அப்ப இந்த எபிதீலியத்தினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல், ஓகேயா. இந்த எபிதீலியத்தினுடைய முக்கியமான வேலை என்ன, சுரத்தல், உமிழ்நீர் சுரப்பியா, சோ அப்ப அந்த மாதிரியான சுரத்தல். அதே மாதிரி ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை வந்து உரியணுமா, சோ அப்ப அந்த சிறுகுடல் வழியா உரியுது பாத்தியா. சோ அப்ப இந்த மாதிரி முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் யார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா இந்த கனசதுர எபிதீலியம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கனசதுர வடிவத்த எபிதீலியம் தான் இருக்கு, ஓகேயா. இப்ப அடுத்து நீ பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா தூண் எபிதீலியம், பார்க்கறதுக்கு பில்லர் பில்லர் மாதிரி இருக்கு பாத்தியா. சோ அதனாலதான் இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தூண் எபிதீலியம், ஓகே. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கா, தூண் போன்ற அமைப்புல இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தூண் எபிதீலியம், ஓகே. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைப்பை, பித்தப்பை, பித்த நாளம், சிறுகுடல், பெருங்குடல், அண்டக்குழல் மற்றும் கோளை சவ்விலும் படர்ந்து காணப்படுகிறது. சோ இந்த தூண் எபிதீலியம் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்த நாளம் இருக்கா. சோ இப்ப நீ பிக்சர் நீ பாக்குற இது வந்து பாத்தீங்கன்னா கீழே உனக்கு ஒரு லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தியா, இது வந்து கணையம், லீஃப் இலை போன்ற வடிவத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணையம். இந்த கணையத்துக்கு மேல காட்டிருக்கக்கூடிய ஒரு டியூப் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா பித்த நாளம். இதுக்கு மேலதான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் இருக்கு, ஓகேயா. அப்ப இதுல ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா தூண் எபிதீலியம் தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு முன்னாடி நீ பாத்த பாத்தியா சென்டர்ல உட்கர் எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்றத பாரு. நாளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த சிறுகுடல் அண்டக்குழல், ஓகே. அப்ப நீ பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட இனப்பெருக்க உறுப்புல இருக்கக்கூடிய அந்த அண்டக்குழலுமே எதாலதான் உருவாயிருக்கு அப்படின்னா இந்த தூண் எபிதீலியத்தினாலதான் உருவாயிருக்கு. சோ இதனுடைய முக்கியமான விளையும் என்ன அப்படின்னா சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல், ஓகே. சுரத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்ப கல்லீரல் சுரப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுரக்கக்கூடிய முக்கியமான அந்த ஹார்மோன் அதுவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல், இந்த ரெண்டு வேலையுமே யார் செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூண் எபிதீலியம் செய்யும். ஓகே, சுரத்தல்னா என்ன, உறிஞ்சுதல் எப்படி நடக்குது அப்படின்றது பார்க்கப்படுது. பிக்சர் தெரியுதுன்னு நல்லா கவனிச்சிட்டே வா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா குரு இலை, எவ்வளவு அழகா அதோட மூவ்மெண்ட் வரேன். இலை எபிதீலியம் அப்படின்றது அந்த தூண் எபிதீலியத்துக்கு மேல சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் இப்ப நீ பார்த்த, ஓகேயா. சின்ன சின்ன ஃபைபர் மாதிரி இருக்கும். இந்த சின்ன சின்ன நீட்சிகள், இந்த நீட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்சிகளோ ரோமங்களோ இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுரக்கக்கூடிய சுரப்பிகளை
அதுல இருந்து வரக்கூடிய முக்கியமான சுரப்பிகள் குழு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முக்கியமான ஹார்மோன்களோ இல்ல அந்த வேதிப்பொருட்களையும் ஒரு பக்கமா தள்ளுறதுக்கு இந்த குறுகிலை எபிதீலியம் பயன்படுது. ஓகே, ஒரே பக்கமா தள்ளுறதுக்கு இந்த குறுகிலை எபிதீலியம் பயன்படுது. குறுகிலை எபிதீலியம் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் செயல் துகள்களை அல்லது கோழைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் எபிதீலியத்தின் மீது நகர்த்துவது ஆகும். இந்த சுவாச குழாய் சுவாச பாதையின் நுண்குழல்கள், சிறுநீரக குழல்கள், அண்ட குழல்களில் காணப்படும். குறியிலை எபிதீலியம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, அது எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும், இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்றத இப்ப நீ கவனிச்சிருப்ப. சோ லாஸ்ட் இந்த எபிதீலியத்திலே லாஸ்ட் டாபிக் எபிதீலியம், இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, இது எந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கு அப்படின்றத இப்ப தொடரும். சுரக்கும் எபிதீலியம் இதுல இருந்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பான சுரக்கும் செல்கள் இதுல இருக்கும். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வேதிப்பொருட்கள்ல சுரக்கும். இப்ப வயிற்றினுடைய அந்த இறைப்பையினுடைய உள்பகுதி இருக்கு பாத்தியா, இறைப்பையினுடைய உள்பகுதியில சுரக்கக்கூடிய நொதிகள் என்னென்ன, இப்ப இதுதான் நான் உனக்கு கேட்கக்கூடிய க்வெஸ்சன். இந்த இடத்துல ஃபுல்லுமே இறைப்பையினுடைய உட்சுவர்ல ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுரக்கும் எபிதீலிய செல்களாலதான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் உன்கிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்சன், இந்த இறைப்பை சுரக்கக்கூடிய நொதிகள் என்னென்ன, இல்ல இங்கு சுரக்கக்கூடிய முக்கியமான அமிலம் என்ன ஆன்சர் பண்ற அப்படின்றத இப்ப நான் பார்க்க போறேன். என்னதுப்பா இறைப்பை சுரக்கக்கூடிய முக்கியமான நொதி சொல்லலாம், இல்ல அது சுரக்கக்கூடிய முக்கியமான அமிலம், ஆன்சர் யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வரான்னு பார்ப்போம். இறைப்பை சுரக்கக்கூடிய முக்கியமான நொதி, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு கார்போஹைட்ரேட் அப்படின்னா, அந்த உணவை பிரேக் பண்றதுக்கு ஒரு முக்கியமான நொதியை வந்து பாத்தீங்கன்னா இறைப்பை சுரக்குதுன்னு. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய பருப்பு வகைகள், இன்னைக்கு காலையில இட்லி வச்சு சாம்பார் சாதம் சாப்பிட்டுருக்க அப்படின்னா, அந்த இட்லியில இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், அந்த பருப்புல இருக்கக்கூடிய புரோட்டீன், இதெல்லாம் உடைக்கணும். உடைக்கணும் அப்படின்னா அங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான நொதிகள் எல்லாம் சுரக்கணும். அந்த சுரக்குறதுல முக்கியமான வேலை யார் பாக்குறா அப்படின்னா, இந்த இறைப்பை பாக்குது. இது போக அதுல வேற ஒரு முக்கியமான அமிலமும் சுரக்கப்படுது. இறைப்பையில ஒரு முக்கியமான அமிலம், கொஞ்சம் பவர்ஃபுல் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனாலதானடா தம்பி அசிடிட்டி ஃபார்ம் ஆகுறது, அல்சர் ஃபார்ம் ஆகுறது எல்லாம் அதனாலதானா, அந்த ஆசிட் கூட என்னன்றதும் சொல்ல மாட்டேங்குது. ஆசிட் என்னன்னு கூட இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, சோ அப்ப உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கறது வேஸ்டோடா. சோ அது சுரக்கக்கூடிய முக்கியமான அமிலம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சுரக்கக்கூடிய முக்கியமான அமிலம் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சுரக்கக்கூடிய நொதிகள் வந்து பாத்தீங்கன்னா அமைலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நொதிகள்லாம் இங்க சுரக்கு. ஓகேயா, இப்ப நீ பாத்துட்டு இருக்கிறதுல எல்லாத்துலயுமே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுரக்கும் எபிதீலியம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைப்பை சுரப்பிகள் இருக்கு, குழாய்கள் இருக்கு, குடல் சுரப்பிகள். இங்க நீ பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடல் சுரப்பிகள். அழகா இதுக்கான பிக்சர் பாரு, இந்த மாதிரியான பிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு விரல் போன்ற வடிவத்துல இருக்கா, இந்த மாதிரியான வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடல் சுவரோட உட்பகுதியில இருக்கக்கூடிய அமைப்பு இது. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுகுடலுக்குள்ள வரக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உரியக்கூடிய வேலை வந்து யாரோடதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குடல் நீட்சிகளுடைய வேலையா இருக்கு. ஓகேயா, சோ நம்ம கண்ணுக்கும் கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை எவ்வளவு அழகா இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்கன்றத பாத்துக்கோ.
ஓகேயா. இப்ப இதுல ஃபுல்லுக்குலயுமே வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா இந்த சுரக்கும் எபிதீலியம் இருக்கு. ஓகேயா, இது ஒன்றுக்கு மேற்பட்ட செல் அடுக்குகளை பெற்று பல அடுக்காக தோற்றமளிக்கிறது. அதனால் இவை பல்லடுக்கு எபிதீலிய செல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எளிய எபிதீலியம் பிளாட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். பட் ஆனா இந்த கூட்டு எபிதீலியத்துல பார்த்தா அப்படின்னா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு, அதுக்கு மேல ஒரு லேயர், அதுக்கு மேல ஒரு லேயர்னு சொல்லிட்டு பல் அடுக்கு செல்களோட இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனாலதான் இதுக்கு வந்து கூட்டு எபிதீலியம் சொல்றோம், இல்ல அப்படின்னா பல்லடுக்கு எபிதீலிய செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனுடைய முக்கியமான வேலையும் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல். ஓகே, பல அடுக்குகள் இருப்பதால் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதலில் குறைந்த அளவு பங்கு வகிக்கிறது. இந்த எபிதீலியத்தின் முக்கிய செயல் இயந்திர மற்றும் ரசாயன அழுத்தங்களில் இருந்து அடித்தள திசுக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான். மேலும் இவை தோளின் உலர்ந்த பகுதி, வாய்க்குழி, தொண்டையின் ஈரமான புறப்பகுதியை சுற்றி காணப்படுகிறது. எந்த இடங்கள்ல இருக்கோ இதனுடைய முக்கியமான பணி என்ன, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுக்கு அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்னால கூட நம்மளோட ஸ்கின் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கின் அதுவே என்ன பண்ணிக்குது அப்படின்னா சரி பண்ணிக்குது, செல்ஃப் ரிப்பேர். சோ அதுக்கான ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணிக்குது அப்படின்னா சரி பண்ண முயற்சி பண்ணுது. அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸஸா வந்து கெமிக்கல்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடிய டோட்டலாவே டேமேஜ் ஆயிருக்கு. முடிந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை சரி பண்ணிக்கக்கூடிய திறமை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு இருக்கு. ஓகேயா, ஸோ நம்ம அதுக்கு எக்ஸ்பிரஸா நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல தான் அந்த ஒர்க்கையுமே வந்து பாத்தீங்கன்னா அதால ப்ராப்பரா பண்ண முடியாம போகுது. ஓகேயா, ஸோ இப்ப வரைக்கும் நம்ம எபிதீலிய திசுக்கள்னா என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன, என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டை எபிதீலியம், செகண்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா கனசதுர வடிவத்த எபிதீலியம், தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தூண் எபிதீலியம், ஃபோர்த் குறியிலை எபிதீலியம், லாஸ்ட் உள்ளது சுரக்கும் எபிதீலியம். அதுக்கப்புறமேட்டு வந்துதான் பாத்தீங்கன்னா கூட்டு எபிதீலியம் வந்தது. ஓகேயா, சோ இப்ப வரைக்கும் எபிதீலியம்னா என்னன்னு சொல்லி பாத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய திசுக்கள் வந்து என்ன அப்படின்னா இணைப்பு திசு. ஓகேயா, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைப்பு திசு. இணைப்பு திசு அப்படிங்கிறது அதிக அளவுல பரவலாக காணப்படக்கூடிய ஒரு திசு வகை. இது உறுப்புகளை உருவாக்கும் பல வகை திசுக்களுக்கு அட்டமைப்பையும் ஆதரவையும் அளிக்கும். ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடுறோம், தோலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுறோம். இப்ப மேல் தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இணைப்பு திசு. இது போக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் எலும்பு எல்லாத்தையும் வந்து பயன் பண்றதுக்கு முக்கியமான ஒரு பசை அப்படின்னு சொல்லியே யார சொல்லலாம் அப்படின்னா இந்த இணைப்பு திசுவை சொல்லலாம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டடத்துல அந்த ஒரு செங்கல் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம். பட் ஆனா வேற செங்கலை மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்காது. சோ அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட், அந்த கம்பி இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் பத்தியா, அந்த மாதிரிதான் இந்த இணைப்பு திசு வந்து ஒரு கல்ல இன்னொரு கல்லோட பைண்ட் பண்றதுக்கு எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இந்த செல்களையும் சரி உறுப்புகளை ஒன்னோட ஒண்ணு ஒண்ணு சேர்க்கறதுலயும் சரி இந்த இணைப்பு திசு முக்கியமான ரோல்ல
இப்ப பாரு நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகளை அசைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்தல்ன்றது இல்ல. இடம்பெயர்தல் இல்ல அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இணைப்பு திசுக்கள் தான். அந்த இணைப்பு திசுக்கள்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உறுப்புகள் இடம்பெயர்தலை தவிர்க்குது. சோ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா படைக்கக்கூடிய நேரத்துல இதயம் அப்படின்றது இடது பக்கத்துல இருக்குன்னா இடது பக்கத்துலதான் இருக்கு. சோ கல்லீரல் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கீழே இருக்குன்னா அங்கதான் இருக்கு. சோ அங்க இடம்பெயர்வு அப்படின்றது இல்ல. இடம்பெயர்வு எல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த இணைப்பு திசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்குது. ஓகேயா? ஓகே. அடுத்தது இந்த இணைப்பு திசுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகை இருக்கு. எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எபிதீலிய திசுக்கள்ல வந்து வகைகள் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இணைப்பு திசுக்கள்லயும் வகைகள் இருக்கு. என்னென்ன வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையான இணைப்பு திசு, ஆதார இணைப்பு திசு, அடர்த்தியான இணைப்பு திசு, திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகள் இருக்கு. ஸோ இதுக்கான பிக்சர்ஸ் நீ பார்க்கக்கூடிய டைம்ல இதுக்கான கான்செப்டும் உனக்கு ஈஸியாவே புரியும். கொஞ்சம் கவனம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த இடத்துல பேஸ்மெண்டா என்ன இருக்கு அந்த தளப்பொருட்கள் அப்படின்னு என்ன சொல்றோம் மேட்ரிக்ஸ் சொல்றோம். அந்த மேட்ரிக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற செல்கள், நுண் இலைகள் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு நெடுக்கும் குறுக்கு நெடுக்குமா has started. இது கொழுப்பு செமிப்பிடமாக பணியாற்றுகிறது. ஓகே, இப்போ நீ பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு திசு
அந்த இணைப்பு திசுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முறையான இணைப்பு திசு பாத்திருக்கோம் பாத்தியா, அந்த முறையான இணைப்பு திசுல செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு திசு. ஓகேயா, கொழுப்பு செல்லும் போல அல்லது உப்பின் வடிவமுடையவையாக இருக்கின்றன. இத்துடன் பெரிய கொழுப்பு துளைகளை கொண்டிருக்கிறது. இவை இதயம், சிறுநீரகம் போன்ற உள்ளுக்கு இடையிலும் மற்றும் தோலுக்கு அடியிலும் காணப்படுகின்றன. சிறுநீரகம் மற்றும் கருவிழிகளை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் அதிர்ச்சி உறுதியாக செயல்படுகிறது. இவை பாதுகாப்பான முறை போல செயல்படுவதன் மூலம் உடலில் சீராக வைக்கும். இரண்டாவது வகை ஆதார ஆதார அல்லது எலும்பு சட்டக இணைப்பு திசுக்கள் முதுகெலும்பிகளின் உடல் அமைப்பை உருவாக்குகின்றன. இவை உடலுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய பேரே பாரு, ஆதார இணைப்பு திசு என்ன பேர் கொடுத்திருக்காங்க, ஆதார இணைப்பு திசு, ஆதார அல்லது எலும்பு சட்டக இணைப்பு திசுக்கள் முதுகெலும்பிகளின் உடல் அமைப்பை உருவாக்குகின்றன. சோ நமக்கான அந்த ஸ்ட்ரக்சர் புதுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இணைப்பு திசுக்கள் தான். ஓகேயா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முதுகெலும்போட பைண்டா இருக்கக்கூடிய முக்கியமான இணைப்பு திசு இந்த ஆதார இணைப்பு திசு. உறுப்புகளுக்கு பாதுகாப்பையும் வழங்குவது நகர்தலுக்கும் அதாவது அசைதலுக்கும் உதவி புரிகின்றன. ஆதார திசு குருத்தெலும்பு மற்றும் எலும்பை உள்ளடக்கியது. குருத்தெலும்பு இவை இயற்கையில் இருவார் குருத்தெலும்பு அப்படின்றது எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஆதார இணைப்பு திசுவை பத்தி சொல்லக்கூடிய டைம்ல எலும்புக்கு முந்தைய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த குருத்தெலும்பு. பொதுவா அது எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதோட மடல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, மூக்கு நுனியில வந்து பாத்தீங்கன்னா இந்த குருத்தெலும்பு இருக்கு. ஓகேயா, அதே மாதிரி பெரிய எலும்புகள் நீளமான எலும்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீளமான எலும்புகளுடைய நுனி பகுதியில யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருத்தெலும்புகள் இருக்கிறது. தம்பி சோப்பா, இதனுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருதுவான தன்மையுடையதா இருக்கு, அரை விரைப்புத்தன்மை, முழுவதும் விரைப்புத்தன்மைன்னு சொல்ல முடியாது, அரை விரைப்புத்தன்மையுடையதா இருக்கு, இலக்கமான மற்றும் குறைந்த நாளங்கள் கொண்டவை. இந்த ரத்த நாளங்கள் அப்படின்றது இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையிலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அந்த மூட்டோட நகர்வு எப்படி இருக்குன்றது பாரு, அழகா அதுல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த மூட்டினுடைய நகர்வு அந்த இடத்துல இருக்கக்கூடிய குருத்தெலும்பு எப்படிப்பட்டதா இருக்கு, ஏன்னா அந்த குருத்தெலும்பு இந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல மூவ்மெண்ட் அப்படின்றதே இருக்கு. இந்த செல்கள் சிரமம் கருதிய இடைவெளியில் குருத்தெலும்பானது மூக்கு வெளிக்காது நீண்ட எலும்பின் கொண்டை மற்றும் புறன் வளையில் உள்ளது. இது மூட்டுகளின் மேல் பகுதியை மேன்மையாக்குகிறது. மேலும் உடற்பாகங்களுக்கு ஆதாரம் மற்றும் எலும்பு இது திடமான விரைத்த மற்றும் உறுதியான எலும்பு சட்டகை இயங்குவார்கள். எலும்பு மேசில் கால்சியம் உப்பு மற்றும் கொலாஜன் நிறைந்து எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கிறது. இரு தகட்டெலும்புகளுக்கு இடையே உள்ள திரவம் நிரம்பிய இடைவெளிகளுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாக்குனா. எலும்பு இருக்கு, இந்த எலும்புகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நீ நோட் பண்றியா, எலும்புகளுக்கு இடையில அங்கங்க நம்ம நோட் பண்ணக்கூடிய இந்த கேப்பு என்ன பேர் கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடைவெளிகளுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கறோம் அப்படின்னா லாக்கும். பார்க்க வேண்டியது பட் ஆனா நமக்கு இந்த பிக்சர்ல கிளியரா இருக்கு, கவனிச்சுட்டேதான். எலும்பு செல்கள் காணப்படுகிறது. இவை கெனாலி குழி என்ற நுண் கால்வாய் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன. இடைவெளியில் அந்த எலும்புக்கு மையப்பகுதியில பார்த்த அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை குழி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நார்மலா நான்வெஜ் எடுக்கக்கூடிய டைம்ல அந்த எலும்பு மஜ்ஜை எல்லாம் நீ கவனிச்சிருப்பேன். சோ இந்த எலும்பு மஜ்ஜை இங்க இருந்துதான் என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது. ஓகேயா, எலும்புகளினுடைய
அந்த உள்புறத்துல உள்ள குழி இருக்கு பாத்தியா, அந்த குழிக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா எலும்பு மஜ்ஜை குழின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எலும்பு மஜ்ஜை இருக்கும். சோ இங்க இருந்துதான் ரத்த சிவப்பணுக்கள் உருவாகும். சிவப்பு நிற எலும்பு மஜ்ஜைகள் சிவப்பணுக்கள், பிள்ளையணுக்கள் மற்றும் ரத்த தட்டுக்கள் உற்பத்தியில் பங்காற்றுகிறது. மஞ்சள் நிற எலும்பு மஜ்ஜைகள் கொழுப்பு செல்கள். சோ எலும்பு மஜ்ஜையிலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது நோட் பண்ணிருக்கிறோம், ஒன்னு சிவப்பு இன்னொன்னு மஞ்சள். சோ சிவப்புல வந்து பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள் மூணுமே உருவாது. இந்த மஞ்சள் மஞ்சள்ல இருக்கக்கூடிய இந்த எலும்பு மஜ்ஜையில கொழுப்பு பொருட்கள் உருவாகும். உடலுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கின்றன. மேலும் எலும்புகள் நெல்சுத்துகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஆதாரத்தை பாதுகாப்பு அடர்த்தியான இது நார்கள் மற்றும் ஹைட்ரோ பிளாஸ்டிக்கள் அடர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு ஆறு பிரிவாக இருக்கிறது. இது தசை நாள்கள் மற்றும் தசை நார்களுடைய முதன்மையான பிரிவாக இது தசை நான்கு காட்டலாம். இவை கயிறு போன்ற உறுதியான அமைப்பு கொண்டதாக எலும்பு சட்டக அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாரு எவ்வளோ அது அழகா காமிச்சிருக்காங்கன்னு பாரு. சோ தசை நான்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு அந்த கம்பியினுடைய அமைப்பு ஒரு இரும்பு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வலுவானதா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தசை நான்கள் இருக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சதை பகுதியையும் எலும்பையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த அளவு ஸ்ட்ரென்த்தோட இருக்கக்கூடிய தசை நான்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தசை நான்கள் அதிக வலிமை குறைந்த நெகிழ்வுடையதாக இருக்கு. இவை இணையான கொலாஜன் நாடுகளை கொண்ட கட்டுகளாகும். இதற்கிடையில ஃபைப்ரோ பிளாஸ்டுகள் காணப்படுகின்றன. இவை மிகவும் நெகிழ் அமைப்பு கொண்டதாக இருக்கிறது. அதிக வலிமையுடையதாகவும் எழுப்பது இது மூக்களை வலிமையடையக்கூடியதாக உள்ளது. அது மட்டும் இல்லாம சாதாரண நகர்வுகளுக்கு இது பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா தசை நான்கள். இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தசை நார்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டடத்துல கம்பியையும் சொல்றோம், அதே மாதிரி சின்ன சின்னதா அந்த கட்டு கம்பிகளும் பயன்படுத்துறோம் பாத்தியா, அது மாதிரிதான் இதுல இருக்கக்கூடிய தசை நார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிக்கும். எலும்புடன் இணைப்பதற்கு இந்த தசை நார்கள் பயன்படும். எலும்பையும் தசையையும் இணைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். இப்ப உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா எலும்புகளை எலும்புகளோட சேர்க்கணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய தசை நார்கள் நமக்கு தேவைப்படும். திரவ இணை ரத்தம் மற்றும் நீர் ஆகியவை திரவ இணைப்பு திசுக்களாகும். இவை உடலின் பல பகுதிகளை இணைக்கும். இப்ப வர ஆதார இணைப்பு பார்த்தோம், அது கழுத்து உள்ளதுல அடர்த்தியான இணைப்பு திசுல வந்து தசை நான்கள் தசை நார்கள் பார்த்தோம். லாஸ்ட் ஒன் திரவ இணைப்பு திசு, அதாவது திரவத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமும் கூட நம்மளால வந்து அந்த இணைப்பு சக்தியை வந்து உண்டு பண்ண முடியும் அப்படின்னு தான் திரவ இணைப்பு திசு இருக்கு. இதுல என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் மற்றும் நின நீர். இப்போ ரத்தத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் என்னென்ன சொன்னோம், சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் பார்த்தோமா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரத்த தட்டுகள், சிவப்பு ரத்த அணுக்கள், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க உற்பத்தி ஆனது அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில இருந்து பாத்தீங்கன்னா உருவானது. அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொலியில எளிய திசு வகையை சேர்ந்த இந்த இணைப்பில் செல்கள் இடைவெளியுடன் காணப்படுகின்றன மற்றும் இவை செல்லிடை மேட்ரிக்ஸ்
இரத்தத்தில் பதிந்து காணப்படுகிறது. இரத்தம் இரத்தத்தை பொறுத்த வரைக்கும் இரத்தத்தில் அதாவது எரித்ரோசைட்டுகள் மற்றும் இரத்த சத்துகள் ஆகியவை உள்ளன. இப்ப நீ பார்க்கக்கூடிய பிக்சர்ல ரத்த சிவப்பணுக்களும் பாக்குற, ரத்த வெள்ளை அணுக்களும் பாக்குற. ரத்த சிவப்பணுக்கள் உருவாகக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கரு இருக்கும். நாளாக நாளாக என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து உட்கரு இருக்காது. அதுக்கு பதிலா அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஹீமோக்ளோபின். இந்த டைம்லதான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு அந்த ரத்த சிவப்பணுக்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மையப்பகுதியில உட்கருவுக்கு பதிலா இப்ப யார் போய் உள்ள உட்கார்ந்துருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் போய் உள்ள உட்கார்ந்துருக்கு. இந்த சிறத இணைப்பு திசையில் உள்ள பிளாஸ்மா என்று அழைக்கப்படும் சிறத மேட்ரிக்ஸ் ரத்த செல்கள் நகர்கின்றன. இந்த பிளாஸ்மாவானது கனிம உப்புகளையும் கரிம பொருட்களையும் கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான குச்சி வரும் சிரமம். மேலும் இவை பொருட்களை கடத்துவதற்காக இரத்தத்தின் ஒரு வகையான இரத்த சோப்பனை என்று அழைக்கப்படுகிறது. இவை சுவாச நிறமியான ஹீமோக்ளோபினை கொண்டிருக்கிறது. இவை திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துக் கொள்ளும் கலையையும் திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு கொண்டு வரும் பணியையும் செய்கிறது. இவை அமீபா போன்று பாதுகாப்பு இவை வெளியில் இருந்து உடலுக்குள்ளே வரும் உயிர்களை முழுவதும் வெளியிடுகின்றன அல்லது அடித்து விடுகின்றன. இரத்த வெள்ளை அணுக்கள் இரு வகையாக இருக்கின்றது. ஒன்று துகளுடைய இரத்த வெள்ளை அதாவது கிரானுலோசைட்ஸ் என்று, துகள்களற்ற இரத்த வெள்ளை அணுக்கள் ஏகிரானுலோசைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. துகள்களுடைய வெள்ளை அணுக்கள்லயே ரெண்டு பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துகள்கள் உடைய வெள்ளை அணுக்கள், துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்கள் அப்படின்றாங்க. துங்கற்ற வடிவ உட்கரு மற்றும் சைட்டோபிளாஸ்ட் துகள்களை பெற்றுள்ளன. துகள்களுடைய வெள்ளை அணுக்கள் நியூட்ரோபில்ஸ், பேசோபில்ஸ் மற்றும் ஈசனோபில்ஸ் ஆகியவற்றை கொண்டது. டோட்டலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து விதமான துகள்கள் இருக்குடா தம்பி. அத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா துகள்கள் உடையது, துகள்கள் அற்றது அப்படின்னு சொல்லிட்டு. துகள்களற்ற இரத்த வெள்ளை அணுக்களில் சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள் கிடையாது. இவை லிம்போசைட் மற்றும் மானோசைட்டுகளை கொண்டது. இரத்த தட்டுகள் இவை மிகச்சிறிய உட்கரற்ற மெகாபெரியோசைட் எனப்படும் பெரிய எலும்பு மச்சையின் எளிதில் உடையும் துண்டுகளாக உள்ளது. இரத்தம் உறைதலில் இவை மிக முக்கிய பங்காற்றும். திரவ இணைப்பு திசுவில் இரண்டாவதாக உள்ளது நிணநீர். இரத்த தந்துகளிலிருந்து வடிகட்டப்பட்ட இது ஓர் நிறமற்ற திரவமாக உள்ளது. இது பிளாஸ்மா மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களை கொண்டிருக்கிறது. இவை இரத்தத்திற்கும் திசு திரவங்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்ள உதவி செய்கிறது. ஓகேவா? இணைப்பு திசுல இந்த மாதிரி டோட்டலா நாலு கேட்டகரியே இப்ப பாத்திருக்கோம். ஓகேயா? சோ அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிதீலிய திசுனா என்ன, அதுல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு திசுனா என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? சோ இது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் நான் வந்து குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். ஆன்சர் நீங்க எழுத ஆரம்பிக்கலாம்.